பனித்துளிகள் பிப்ரவரி 6. இன்றைய தலைப்பு துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல். இன்றைய வசனம், தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஏசாயா 61:2. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அலெக்சாண்டர் ஊல்கட் என்ற கட்டுரையாளர் நியூயார்க் மருத்துவமனை ஒன்றில் நடந்த காட்சியை இவ்வாறு விவரிக்கிறார். மருத்துவமனையின் ஓய்வறையில் ஒரு தாய் மிகவும் சோகத்தோடு கன்னத்தில் கண்ணீர் வடிய அமர்ந்திருந்தார். சற்று முன்புதான் அவர் தன்னுடைய ஒரே குழந்தை மரித்து போனதின் நிமித்தம் கலங்கி நின்றார். அங்குள்ள தலைமை செவிலியர் அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் உங்கள் மகன் அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த சிறுவனை பார்த்தீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் இல்லை என்று சொன்னார். மேலும் அந்த செவிலியர், இந்த சிறுவன் வெளிநாட்டிலிருந்து தன் தாயுடன் வந்தான். இப்போது அவன் தாய் சற்று முன்பு மறைத்து போனார்கள் என்றார். நான் அவனிடத்தில் போய், இந்த உலகத்தில் நீ இப்போது தனிமையாகிவிட்டாய், உன் தாய் இப்போது மறித்து போனாள் என்ற செய்தியை சொல்லப் போகிறேன் என்றாள். அவனுக்கு வேறு யாருமே கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் அந்த தாய் ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டார்கள் என்றார். அப்போதிலிருந்து இரவும் பகலும் அந்த அறைக்கு வெளியே அந்த சிறுவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது நீங்கள் என்னுடன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அந்த செவிலியர். அதை கேட்ட அந்த பெண்ணுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தன் கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்தாள். தலைமுடியை சரி செய்து கொண்டாள். அந்த நர்ஸோடு சென்று அந்த சிறுவனை கட்டி அணைத்து கொண்டு தன்னோடு அவனை வீட்டுக்கு வரும்படி அழைத்து கொண்டாள். அவளுடைய பாரம் குறைந்தது. அந்த சிறுவனும் அந்த தாயோடு சென்றான். அந்த சிறுவனுடைய கவலையும் நீங்கிற்று. ஒருவருக்கொருவர் ஆறுதலாயிருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி! இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆறுதல் கூறுகிறவராகவே இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமும் அதுதான். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு காரணங்களால் கலங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய ஊழியம் ஆறுதல் சொல்வது. இயேசுவின் அன்பு எல்லாரையும் நெருக்கி ஏவுகிறது. ஆறுதல் செய்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்யப்படும். சமாதானம் கூறுகிறவர்களுக்கு சமாதானம் அருளப்படும். கண்ணீரை துடைக்கிறவர்களுக்கு கண்ணீர் துடைக்கப்படும். நாம் எல்லாருடைய கண்ணீரையும் தேவன் துடைப்பார். ஜெபம், எங்கள் ஆறுதலின் தேவனே, உலகம் கொடுக்க கூடாத உம்முடைய சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.